உறவு எப்படி இப்போ ஃபோன் பிரதர் நான் சார் சார் மாதிரி ஒரு குட் குட் ஹார்ட் ஹார்ட் அதாவது சார் எனக்கு வந்து ஒரு படம் தோல்வி மஞ்ச பைக்கப்பட ஒரு படம் தோல்வி ஆனா அவருக்கு படமும் தோல்வி பணமும் லாஸ் ஏன்னா அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு பதினாலு கோடினா அவரும் பாதிக்கு பாதி ஏழு கோடி ரூபா வரைக்கும் அவருடைய பேர்டனும் இருக்குது சார் படம் ஃபஸ்ட்டு சொல்லி தெரிஞ்சிச்சு சார் மஞ்சள் பயில எப்படி என் ஒய்ஃப் உட்காந்து உட்காந்து அழுதாலோ கடை பண்ண திரும்பி திரும்பி பார்த்தேன் என்னடா படம் பண்ணி வச்சிருக்கேன் என்னடா படம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு அப்போவே தெரிஞ்சிச்சு சரி ரைட்டு அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு நமக்கே தெரிஞ்சிடும் சார் ஒரு ரியாக்ஷன் இல்லை ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இல்லை அப்போ ஆனால் அவன் ஃபீல் பண்ணிட்டு ஒரு மூணு நாளாக வீட்டை விட்டு எங்கேயுமே போகல சார் படுத்துக்கோம் வீட்டிலேயே போய் வீட்டில் பட்டே படுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வந்து சார் ஆரியா பிரதர் என்ன பிரதர் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு சார் வீட்டில் தான் இருக்கேன் என்ன வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை பிரதர் பட அடைச்சி கிளம்பி வாங்க அப்படின்னாரு ஆரியா போனேன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா இல்லை பிரதர் மாதிரி உழைச்சிட்டோம்ல உண்மையாக உழைச்சோம்ல உண்மையாக உழைச்சோம் அடுத்து இதே மாதிரி உழைப்போம் கிடைக்கும் அதுக்காக இப்படி சேர்த்து உக்காந்துட்டு இருந்தால் எல்லாமே ஒன்றா அடுத்து கதை பண்ணுங்க நானே உங்களுக்கு பண்றேன் மறுபடியும் அப்படின்னாரு அவ்வொரு கொடுத்த தைரியம் என்ன சார் மறுபடியும் நான் எந்திரிச்சு ஓடணுது இல்லைனா முடங்கியிருப்பேன் முடங்கிருப்பேன்னா ஒரு மாதிரி எனக்கு டக்குன்னு நான் ஈஸியாக ஆயிரும் சார் நான் ஈஸியாக ஹட்டாயிருவேன் எதையும் என்னால அவ்வளோ ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட முடியாது டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிரும் அப்புறம் என் தம்பியும் ஒரு வார்த்தை சொன்னான் என்ன ராகவன் சொன்னான் உடறா பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் ஆரிகன் பார்த்துக்கலாம் அப்படின்னா சரி ரைட்டு ரெண்டு குதிரை இருக்குல்ல ஆர்யார் பக்கருக்காரு தம்பி ஒரு பக்கம் எனக்கு அப்புறம் மறுபடியும் கதை பண்ண ஆரம்பிச்சது அப்போ கதை பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒரு கதை தான் சார் பண்ணியிருந்தேன் அண்ணன் தம்பி வச்சு தான் கதை பண்ணியிருந்தேன் அண்ணன் தம்பி வச்சு கதை பண்ணியிருந்தேன் ஒரு கபடி பேட்ராப்பில் வச்சு பண்ணியிருந்தேன் அப்போ கபடி பேட்ராப்லேயும் நிறைய கதைகள் வர ஆரம்பிச்சுது களத்தில் சந்திப்போம் பட்டத்தரசனே அஜி கபடி அப்போ இதுவும் கபடி பண்ணணுன்னா அப்போ அதை பண்ண வேண்டாம் அப்படின்ன பிறகு எல்லாருமே போய் அப்புறம் கதை கேட்கும்போது எதாவது பேய் கதை வச்சுருக்கீங்களா பேய் கதை வச்சுருக்கீங்களா போது ஆஹா பேயிலே வந்து அதாவது ஒரே விஷயம் தான் எல்லாரும் பேய் பண்ணுறாங்க நம்மளும் பேய் பண்ணணுமான்றது யோசனை தான் இல்லை நம்மளும் பண்ணணுமா அப்படின்னு தான் சார் அப்போ பேய்க்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு நாடாக இருக்குன்னு சொல்லும்போது பூதம் கிடச்சது அப்போ அந்த பூதத்தை வச்சு படம் பண்ணணும் சொல்லிட்டு அப்புறம் பண்ணது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அதாவது ஆர்யாபுரத்தை சொன்னார் நான் பண்ணுறேன்னு சொன்னார் அந்த கான்ஃபிடென்ட்டில் பட் இந்த பூதங்கள் அவருக்கு செட் ஆகாது அப்போ பூதம் கதை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இப்போ நம்ம யோகி பாபு அவருக்கு போயிட்டு ஃபஸ்ட் அட்வான்ஸ் என்னுடைய பேனர்லேயே பண்ணிடலாம் மஞ்சபே சிங் மாசிலேயே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஆ மூணு பேர் நான் மைண்டில் வச்சு தான் கதையில் இருந்தது ஒன்று பிரபுதேவா மாஸ்டர் ரெண்டாவது மம்முட்டி சார் மூணாவது நாகரஜனா சார் மூணு பேரும் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த இடத்துல மம்முட்டி சார்ட்டையும் சரி நாகர்ஜனா சார்ட்டையும் சரி பக்கத்தில் கூட போக முடியல ஆக்சஸ் இல்லை ஆக்சஸ் இல்லை பிரபுதேவா மாஸ்டர்டையும் அப்போ வந்து கரெக்டான ரூட் எனக்கு கிடைக்கல ரூட் கிடைக்கலன்னு உண்மையாக சொல்லணும் அப்போ என்னடா பண்ணலான்னு சொல்லும்போது இப்போ யோகி பாபு வந்து அப்போ ஒரு ரேப்பில் வந்தாங்க அப்போ வந்து அவர்கிட்ட வந்து நம்ம இந்த கதையை லைன் போய் சொன்னேன் பிடிச்சிருக்கு நம்ம பண்ணலாம்னே அப்போ இமீடியட்டாக அவருக்கு நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அவருக்கு பயங்கர பிஸி ஆகிட்டார் கோலமாக கோயிலாக அப்புறம் ஒரு அடுத்தடுத்துக்கிட்டால் அப்போ எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே லேட் ஆகிட்டே இருக்கானே சரி பிரதர் அப்போ நம்ம நம்ம இன்னொரு படத்தில் சந்திச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் என்னடா பண்ணும்போது இப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கிறேன் கோல்டு மெடலிஸ்ட் நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் கோல்டு மெடலிஸ்ட்டு டிஎஃப்டி சொன்னேன் அவர்கிட்ட வந்து நான் வந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் தம்பி நீ நாய் கதை ஒன்று அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் நாயை வச்சு ஒரு கதை பண்ணியிருந்தேன் அந்த நாய்க்கதை இருக்கிறன்னா ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு அனிமல் வச்சு நீ சொல்கிறேடா அப்படின்னா சரி நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்ல போனேன் அவர் ரமேஷ் பிள்ளை சார் அபிஷேக் ஃபிலிம்ஸ் ரமேஷ் பிள்ளை சார் அவர் கதை கேட்டுட்டு ஓகே சார் இந்த கதை இருக்கட்டும் நீங்கள் ஏதோ பூதம் கதை வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன் பூதம் கதை கொண்ட இருக்குதா பவுண்டே இருக்குது சார் அப்படின்னு நானே அப்போ நாளைக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னாரு நாளைக்கு இன்னும் மரணம் கொண்டு போய் ஆஃபீஸில் டீனர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தேன் நான் இங்கே நம்ம சாமியார் மட்டத்துக்கு முன்னாடி டேர்னிங்கில் இருக்கும் அங்கே போய் ஆஃபீஸில் கொடுத்தேன் அப்புறம் சார் சொன்னார் இது பிரபுதேவ மாஸ்டர் எப்படி இருக்கும் அவரே தான் சார் கேட்டேன் நானே பிரபு தேவ மாஸ்டர் சொல்லுதேவா நீங்கள் மூணு பேர் மைண்டில் வச்சிருந்தது அவங்க ரெண்டு பேரும் அக்சஸ் இல்லை இவருக்கும் அக்சஸ் இல்லை ஆனால் ரமேஷ் பிள்ளை சார் தான் கேட்டார் பிரபுதேவா மாஸ்டர் எப்படி இருக்குன்னு கேட்டேன் நல்லா இருக்கும் சார் ஏன்னா இது எல்லாமே நமக்கு அமையிறது தான் சௌத்ரி சாரும் வந்து நீ யார்கிட்ட பிக்கா சொல்லுங்கன்னு சொன்னார் இவர் நம்ம சர்குணம் சாருமே வந்து அர்ஜகன் சார் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இவனு வந்து ரமேஷ் பிள்ளை சார் வந்து பிரபுதேவ மாஸ்டர் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு உடனே சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் மாஸ்டர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு பகீரா ஷூட்டிங் ஸ்பெக்டர் போய் மாஸ்டர் போய் பாருங்க பார்த்துட்டு மாஸ்டர் இந்த மாதிரி கதை மாஸ்டர் அப்படின்னா சரி ரைட்டு ஓகே நான் ஒரு ஒன் வீக்கில் கதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு அப்புறம் மாஸ்டருக்கு வந்து இதில் கதை சொன்னேன் ஒரு ஒன் வீக் கழிச்சு கதை சொன்னேன் மாஸ்டர் கதை கேட்ட சொன்னேன் குழந்தைங்க கதையாக இருக்குது இந்த கதை வந்து சொன்ன மாதிரி எடுத்துருவீங்களா அப்படின்னாரு அதெல்லாம் எடுத்துருவேன் மாஸ்டர் அப்படின்னா சரி ரைட் ஓகே அவ்வளோதான் மாஸ்டர் வேறு எதுவுமே சொல்லு அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா அந்த படம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு டேக் ஆஃப் அதுவும் அது ஒரு அதுவும் நாற்பத்தஞ்சு நாளில் ஷூட்டிங் முடிச்ச தான் சார் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாளில் ஃபுல்லாக ஒரே ஷெட்டில் முடித்தோம் முடிச்சுட்டு அப்படி எப்படி இருந்தது பிரபுதேவோட பணி அது செம ஜாலியாக இருக்கும் சார் செம ஜாலியாக இருக்கும் சார் சீனை நார் ராஜிகரன் சார் ஒரு வகையான மிருகத்தல் ஆரியா சார் வந்து நம்ம என்ன சொன்னமோ அதை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிடுவார் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிடுவார் இவர்களை எக்ஸ்ட்ரீம் இப்படி பத்து வெரைட்டி காட்டுவார் இது இது ஓகே இப்படி இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா ஃபாஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் மாஸ்டர் இப்படி பண்ணிக்கோட்டா இப்படி மாஸ்டர் இது நல்லா இருக்கும் மாஸ்டர்ண்ணா ஓகே இது பண்ணிக்கலாம் அந்த சீனை வேற லெவலில் ஒன்றுவர் அவரும் வந்து இந்தியனோட ஐகானில் அவர் கூட ஒரு பண்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம் எப்படின்னா ஸ்பாண்டினிய ஸ்பாட்ல பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம ஒன்று இது நல்லா இருக்கா இது எப்படி இருக்கும் அப்படின்பாரு ஆனால் நம்மளோட விட ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா சொன்னது நல்லா நல்லாயிருக்குமா நல்லா இருக்கும் மாஸ்டர் மஞ்சப்பை படத்தை கரடத்தில் பண்ணீங்க எப்படி இந்த கன்னட திருப்பணியார்கிட்ட அனுபவம் எனக்கு வந்து இப்போ நவரசன் சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார் அவன் பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி நாங்கள் மஞ்சள் போய் படம் பார்த்தோம் அந்த படம் கன்னடத்தில் ரீமேக் பண்ணலான் இருக்கோம் யார்கிட்ட சார் ரைட்ஸ் வாங்குறது அப்படின்னு கேட்டாங்க சார் இப்போ ரைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம திருப்பதி லிங்கசாமி சார் உங்கள் போசன்ல தான் இருக்கும் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க பேசிக்கோங்க அப்புறம் அவங்க போய் வாங்கி ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆச்சு அவங்க வேறு டேரக்டர் வச்சு ப்ரீ ப்ரொடக்ட்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க ஓ ப்ரீ ப்ரொடக்ட்ஸ்லாம் முடிச்சிட்டான் பட் அவங்களுக்கு எதுக்கும் அவங்க நினச்ச ஃபீல் ஏதோ சம்திங் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஆட்டோம் வந்தேன் சார் இந்த மாதிரி வஞ்சபை பைக்கிற பண்ணுறோம் நீங்களே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குமா சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் கடமன் படம் வந்து கம்மிட்டாக இருந்தேன் நான் அப்போ வந்து விக்ரம் பிரபு சார் விக்ரம் பிரபு அவருக்கு அதை சொல்லி வெயிட் இருக்கோம் அப்புறம் இல்லை சார் இப்போ இது கம்மிட்டாக கடம்பணம் கம்மிட்டாக இருக்குது இப்போ அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் இப்போ வந்தோம்னா சிங் ஆகும் சார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நீங்கள் வர்றதை நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லுவது அப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா பிரபு சார் அவங்களுக்கு படம் இல்லை வேணாம் இப்போதைக்கு இந்த இவ்வளோ இதில் போக வேணாம்னு சொன்னோன்னே அப்போ ஒன்று கேப் உள்ளிருந்தோன்னே நான் போய் கன்னடத்தில் வந்த படம் தான் போய் பண்ணேன் அங்கேயுமே ரொம்ப நல்லா போச்சு சார் அங்கேயுமே எப்படி ரொம்ப நல்லா போச்சு படம் அங்கே வந்து ரெங்கை ரகு சார் பண்ணியிருந்தாரு அப்படியே ராஜிகரன் சார் மாதிரி டிட்டாக இருப்பார் அவர் ஒரு இடத்துல நான் ராஜிகரன் சார் பண்ண மாதிரியே அதெல்லாம் செஞ்சுக்கவேன் தம்பி அவர் அவர மாதிரி பண்ணுவார் தம்பி நான் நான் என்ன மாதிரி நல்லா தம்பி பண்ணுவேன் ஒரு கட்டம் அப்புறமே அவ்வளோ டெடிக்கேட்டு தம்பி அவங்க அவங்களுக்கு ஒரு ஒன்றும் வரும் தம்பி என்ன நீ வேணும் பண்ணக்கூடாது தம்பி நீ இல்லை சார் நான் ராஜிகன் சார் எங்கள் பாட்டியை இன்ஜெக்ட் பண்ணியிருந்தேன் சார் அது என் பாட்டி தான் சார் என் பாட்டி தான் ஆமாம் தம்பி அந்த பாட்டியை உள்வாங்கி தான் ராஜிகன் சார் அவர் ஸ்டைலில் பண்ணார் உன் பாட்டியை உள்வாங்கி என் ஸ்டைலில் பண்ணக்கூடிய நீ நீ தான் வெளியே விட்றேன் எனக்கு அப்படின் அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை சார் சரிங்க சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை மட்டும் மேலாட்டவன் சொல்லிட்டு அவரும் பயங்கர சப்போர்ட் எனக்குறாங்க சார் சரி ரவி ஹீரோ அவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு அவரும் ரொம்ப சப்போர்ட் நல்லா போச்சு படம் கடம்பன் ஷூட்டிங் அப்போ படம் ரிலீஸ் வச்சாங்க அப்போ வந்து கொடைக்கானல்ல இருந்தேன் போயிட்டு வந்த ஒரு நாள் போயிட்டு அங்கே பெங்களூர் போயிட்டு எல்லா ஃபங்க்ஷனில் ஆர்டர் மட்டும் ரிலீஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவேன் அடுத்து என்ன பண்ற மாதிரி சரிங்க இப்போவும் கதை எழுதிட்டுருக்கு சார் இப்போ அதான் முடிஞ்சு சார் கை முடிச்சுட்டு இப்போ ஹீரோஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல நியூஸ் வரும் ஒரு பெரிய பேனர் ஓகே பண்ணி வச்சுருக்கோம் ஹீரோஸ்க்கு சொல்லியிருக்கோம் பட் இன்னும் அது ஃபைனலாக இன்னும் ஒரு கரெக்டான இது வரல கூடிய சீக்கத்தில் ஆயிரும் சார் இப்போ நீங்கள் எழுதியிருக்க கதை உங்கள் நண்பரான ஆர்யாவுக்கு பொருந்தாதா இல்லை இப்போ எழுதுன ஆர்யா பிரதருக்கு பிறந்தாலா அப்படின்னா இல்லை சார் இப்போ நான் எனக்கு ஒரே ஒரு கில்ட்டு ஃபீல் இருக்குது சார் என்ன கில்ட்டு ஃபீல் இருக்குன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் சார் ஆர்யா சார் அவ்வளோ சப்போர்ட் இப்போ வரைக்கும் சார் இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் நிறைய விஷயங்கள் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ சப்போர்ட் நான் அவருக்கு வெற்றி கொடுத்துருக்கணும் அவருக்கு வந்து நான் வெற்றி கொடுக்கல தோல்வியை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இப்போ நானும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நிற்கிறதான் சரின்னு எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு மா எல்லா ஹெல்ப் பொறு எல்லா ஹெல்ப் இப்போ வரைக்கும் வந்து ஒரு படத்துக்கு ரிலீஸில் இருந்து படத்தோடய இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பலமாக கொடுக்குறத வரை எப்போவுமே கூட சப்போர்ட்டாக இருக்கிற போய்ட்டு மறுபடியும் போயிட்டு இல்லை இல்லைல்ல நீங்கள் எனக்கு அப்புடின்னா அது நல்லா இருக்காது நான் மஞ்சப்பை மாதிரி இன்னொரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு பிரதர் நான் உங்கள் கூட படம் பண்ணணுன்னு சொன்னால் தான் அது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இன்றைக்கி இருக்கிற சித்திரை சூழல் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சார் கதை நல்லா இருந்தால் ஓடும் சார் இது இப்போ ரொம்ப நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு முந்திய விட இப்போ கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறமும் பிஸ்னஸ் வைஸாகவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது எல்லோரும் இப்போ ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவங்களுக்கு புரியுது இது கதை இருக்குது கதை இல்லைன்றது முந்தி மாதிரி முந்தி மாதிரி இல்லை எப்போ மாதிரியுமே கதை இல்லைன்னா எப்போவுமே ஓடினது கிடையாது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க சார் கதை இருந்தால் பெரிய லெவலில் அடிக்கலான்ட்டு அதுக்கு சமீபத்திய உதாரணம் கேஜிஎஃப் சார் நம்ம எஸ்ஆர் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பெங்களூருக்கு வெளியே யாருக்குமே தெரியாது சார் ஆனால் கேஜிஎஃப்க்கப்புறம் பேன் இண்டியா சார் அது அவர் அடுத்த படம் பாகுபலி சார் அதாவது இது சார் இது அது பிரம்மாண்டத்துக்காக உடலை சார் அதில் அவ்வளோ அழுத்தமான கதை இருந்துச்சு அழுத்தமான கதை ஒரு அம்மா சொன்ன தன் வார்த்தைக்காக ஒருத்தன் எந்த உயரம் போகிறான்றதும் தான் கேஜிஎஃப் தன் அம்மாவுடைய பேச்சை மீறாத ஒருத்தன் தன் ஒரு இடத்துல மீறான் ஏன் மீறான் ரெண்டுமே அழுத்தமான கதை அது அதுவும் ரெண்டுமே பேன் இண்டியா லெவலில் அடிச்சது அதே மாதிரி நம்மதுலையுமே விக்ரம் பெரிய லெவலில் அடி அதில் பாருங்கள் சார் தன்னுடைய பேரன் வளர்ந்து வரும்போது இந்த சொசைட்டி சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு தாத்தா அவ்வளோ அழுத்தமான கதை சார் அது அப்படி இருக்கும் ஸோ இப்போ கதை இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் அடிச்சிடலாம் சார் உங்களுடைய குருநாதரான சர்புணத்தோட தொடர்பில் இருக்கீங்களா பேசுவோம் சார் கடமன் படம் பார்த்துட்டும் ஃபோன் பண்ணுவார் ம இது பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் மை இது மைண்டீர் பொந்தம் பார்த்துட்டு போனேன் நல்லா பண்ணியிருக்கடா சூப்பராக பண்ணியிருக்கடா வாழ்த்துக்கள்றா அப்படின்னாரு இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜில் ஃபங்க்ஷன் எப்பவும் சர்பணம் சார்ட்டு எப்போயும் பேசிகிட்டு தான் இருக்கும் சார் அது சர்பணம் சார்ட்டு இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம் ராஜிகரன் சார்ட்டும் பேசிகிட்டு இருக்கோம் விமல் சார்ட்டும் இருக்கோம் ஆரியா அப்படிதான் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் நேற்று கூட பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து இவர் மாஸ்டர் மாஸ்டனு வார்த்தைக்கு ஒருத்தர பேசுகிறேன் மாஸ்டர்கிட்ட எல்லா எல்லார்ட்டையுமே நல்ல ஒரு உறவு இருக்குது சார் நீங்கள் பணியாற்றிய இசையமைப்பாளர்களை பற்றி சொல்லுங்கள் ஆ ரகுநந்தன் சார் ஃபஸ்ட்டு ஐயோ அவர் மஞ்சப்பையோட மிகப்பெரிய பலமே வந்து ரகுநந்தன் அவருடைய இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் சார் பர 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 ஆ அதெல்லாம் ஒரு பாட்டு ஒன்று வைலினில் பிச்சுடுவார் சார் பர 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 பரோனா பயங்கர கிட்டு சார் அப்போ மஞ்சப்பை பணம் எடுத்தாச்சு நான் சாங்கே இல்லாமல் மாண்டேஜி ஷூட் பண்ணிட்டேன் சாங்குக்கு ஷூட் பண்ணிட்டேன் பூவே பூச்சுடவா சாங்கை வச்சு தாத்தா பேர சாங்கை ஷூட் பண்ணிட்டேன் அந்த வச்சிட்டு வச்சுட்டு அந்த அந்த தாத்தா பேர சாங்க ஷூட் பண்ணிட்டேன் தாத்தாவோட சேட்ட சாங்குக்கு வந்து இதை வச்சு இந்த ரம்பம் அந்த இதை வச்சு பண்றேன் எல்லாத்தையுமே சாங் மாண்டேஜஸ் மாண்டேஜஸ் அது மாண்டேஜஸ் நானே ஷூட் பண்ணிட்டேன் ஒரே ஒரு டான்ஸ் சாங் தான் அது மட்டும் ஷூட் பண்ணலாம் இப்போ லிங்கசாமி சார்ட்டை வந்து சந்தன் சார் லிங்கசாமி சார்ட்டை வந்து யாரும் நான் இமான் சொல்றேன் ஏன்னா ஈமான் சார் வந்து அப்ப பயங்கர பீக் கும்கி ஆமாம் பெரிய தொட்டதெல்லாம் ஹிட்டு அப்போ நான் இவான் சார் நான் போனேன் அப்போ ஆனால் யுகபாரதி என்னன்னா பயங்கர சப்போர்ட்டு இந்த இந்த நேரத்தில் யுகபாரதி என்னன்னால் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா யுகபாரதி எண்ணெய் இல்லைன்னா மஞ்சபை ரீஸாக இருக்கார் அப்படியா ஆமாம் அது அதில் ஒரு சில என்னென்னா ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது ஆக்சுவலி வந்து அதில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சொல்கிறது கரெக்டாக தப்பாப்படுத்ததில்லை அதில் ஒரு பத்து நாள் ஷூட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சி ஓ அது ஃபோர் பர்பு டூ பர்புன்னு டெக்னிக்கலாக பேசுவாங்க அதில் வந்து ஃபிலிம் சில வேற கூடன்றக்காண்டி ஒரு டூ பர்பில் ஷூட் பண்ணோம் அது என்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சார் சேவ் சேவ் பண்ணுறதுக்காக பண்ணோம் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பார்த்தோம்னா அது எல்லாருமே மிக்ஸ் ஆயிட்டாங்க அது ஒரு கட்டத்தில் எல்லாருமே கோவம் ஆயிட்டாங்க ஆக்சுவலி நம்மனா நான் பண்ணல டீமாக சேர்ந்து தான் பண்ணது பட் அது ஆனால் ராஜகன் சார் அப்படி நடிச்சிருந்தார் அது ஒரு மாதிரி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு ஓரத்தில் வச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் அப்புறம் யுகபாரதி என்னன்னா அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் இருக்க ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் கதையாகவும் பார்த்துட்டார் பார்த்துட்டு யோ வேற லெவலில் இருக்குது இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நாலஞ்சு இடத்துல அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபுட்டேஜ் இருக்கும் சரியாது இருக்கும் அங்கங்கே ஒரு நாலஞ்சு சீனில் இருக்கும் அதை அப்படியே பயன்படுத்திங்கன்னா பயன் பயன்படுத்தினா வேற ஷூட் பண்ணோம் அதே சீனை ஷூட் பண்ணோம் பட் அதனுடைய இம்பாக்ட் இம்பாக்ட் இதில் இல்லை அப்புறம் சரி யோகே சொல்லிடுறாருல அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் போனால் யாருமே அது இப்போ நான் தான் தெரியுது இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீட்டில் முதல் சீனில் அந்த எள்ளு முட்டாய் கொடுப்பாப்பில் ஊர்ல இருந்து கொண்டு வந்து எள்ளு முட்டை கொடுப்பாப்புல அது பார்த்திங்கன்னா லைட் பிளர் இருக்கும் அது யுகபாரதியான சாப்பிட்டா அப்போ இது வேறு இமான் சார் வந்து அப்போ லிங்கசாமி சார் சொன்னார் இமான் சார் பேசிடலாம்னு சொல்லும்போது அப்போ பயங்கர யுகபாரதிதானி மூலமாக இமான் சார்ட்டே பேசணும் அப்போ நிறைய பிஸி அப்போ வந்து கேப் வேறு இருந்தது பட ரிலீஸுக்கு என் அதுக்குள்ளே முடிச்சாங்கன்னு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ யுவன் சங்கர் ராஜா அப்போ அஞ்சாங்க போயிட்டுருக்குது யுவன் சங்கர் ராஜா அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க சேம் சார் அவரும் சூப்பர் தான் சார் அப்படின்னு சொல்லி பேசி அது போய்ட்டே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கோண கொண்டக்காரி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பயங்கர ஹிட்டு மதையான கூட்டத்தில் அப்போ அவர் போசனை ஃபோன் பண்ணி இந்த இவர் பார்த்து ரகுநந்தன் பாட்டு கேட்டிருக்கீங்களா பார்த்துருக்கேன் சார் நீர்ப்பறவையே இப்போ ஒரு பாட்டு பெரிய ஹிட்டு பாருங்கள் அப்புறம் கோணக்கொண்டக்காரின்ற பாட்டுன்னா அவர் மியூசியாக எடுத்தோம்னா சார் நீர்பறவையை சூப்பராக பண்ணிட்டு பாருங்க சார் நமக்கு அதே மாதிரி தானே ஒரு எமோஷனல் ட்ராமா தானே சார் கரெக்டாக இருக்கும் சார் நோடனே இப்போ இமீடியட்டாக ரகுநந்தன் அது எப்படி சொல்லுன்னா அவர்கிட்ட குழந்தை அவர் குழந்த பாட்டெல்லாம் போட்டுருவார் பாட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா தானே அவன் மா சுழிக்க சுழிக்க மாட்டார் மாற்றிடுவார் அவர் ஒரு பாட்டு போடுவார் நான் கேட்டு நல்லா இருக்குன்னு இல்லை நான் வேறு பாட்டு தரேன் அவரே தர சொல்வார் ஆக்சுவலி வந்து இந்த பாட்டு பார்த்து பார்த்து ஒன்றை பா அதுக்கு முதல்ல போட்ட பாட்டு வேறு பாட்டு வேற பாட்டு நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருக்குண்ணே

முதல்ல ஒரு கேசட் வந்துச்சு அப்போ வந்து நாங்கள் அடியில் சொறிய வச்சுருப்போம் அந்த கேசட் வந்து ஒரு ப்ளூ கலர் ரேப்பரில் ஒரு அஞ்சு பேர் பைக்கில் வர மாதிரி இருக்கும் அப்படியே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தா அந்த ரேக்கு ஃபுல்லுமே துள்ளுவதிலே தான் அடிக்க வச்சுருந்தேன் வந்து மடிக்க வச்சுருந்தேன் ஹெச்எம்இ அப்படினா அது அதுக்கப்புறம் காதல் கொண்டேன் எவ்வளோ கிட்டு சார் ரிஷியில் ரிஷியில் இருந்து பட்டு பீக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா காதல் கொண்டேன் ப தீனா அதெல்லாம் வரும்போது சார் நாங்கள் அப்படி அவ்வளோ அப்படின்னா ஓகே ஓகே ஓகேண்ணா அவர் முதல் பாட்டை அவர்கிட்ட காதல் பாட்டு தான் கம்போஸ் பண்ணோம் லவ் சாங்ஸ் ஒத்த பார்வையில் அந்த பாட்டு தான் பண்ணோம் அவருமே நமக்கு என்ன தேவையோ கேட்டுவார் ஓகே நான் பண்ணி வச்சிடறேன் சார் அது அவ்வளோ நெருக்கம் இருக்காது இப்போ சார்லாம் பயங்கர நெருக்கம் இருக்கும் அப்போ அவர்கிட்ட வந்து நான் பண்ணிடுறேன் சார் ஒன்றும் அப்புறம் பண்ணிட்டு போய் கேட்போம் நல்லாயிருக்கு சார் அப்படின்பா நல்லா இல்லை சார் இது ஒன்றும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் சரி நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்பாங்க அவர் வச்சுட்டு போய் கேட்போம் நல்லா இருந்தாலும் ஓகே பண்ணி வைப்பாங்க எப்போ மாற்றி கொடுப்பாரு ஆ மாற்றி கொடுத்துருக்காரு அவரும் மாற்றி கொடுத்துருக்காரு இல்லை சார் இது இந்த கடம்பனுக்கு வந்து ஒரு குத்து சாங்குக்காக போட்ட பாட்டு தான் இல்லை சார் இது பீட்டு கம்மியாக இருக்குது இதை நான் ஃபஸ்ட்டு சாங்காக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு சீக்வன்ஸுக்கும் அந்த பாட்டை மாற்றிட்டேன் எனக்கு வேறு இதுக்கு இன்னும் பீட்டு வேணும்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து சாம கோடாங்கி அப்படின்ற ஒரு பாட்டு அவங்க பீட்டாக பண்ணி கொடுத்தாங்க இமான் சார் இமான் சார் எப்படின்னா ஃப்ரெண்ட்லியோ ஃப்ரெண்ட்லி நீங்கள் என்ன வேணாலும் தைரியமாக பேசலாம் சார் வேணாம் சார் சார் மாற்றுங்க சார் அவரும் அப்படிதான் மாத் அதாவது சார் இந்த மாதிரிலாம் பாட்டு இதெல்லாமே சார் இந்த மாதிரி சொல்கிறோம்ண்ணா ஓகே மாற்றிடலாம் சார் நோ மாற்றலாம் உங்களா மாத்திரம் அவ்வளோதானே அவன்டா அவரும் ஐடியர் போது கிட்டத்தட்ட ரெண்டு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்போ வந்து என்ன சொன்னா எனக்கு ஒரு சின்ன இருந்துச்சு சார் இந்த பாட்டு கொஞ்சம் ஏதோ இருக்குது நமக்கு அந்த மாதிரி நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னீங்க சார் அது பக்கத்தில் வரலையோ அப்படியே இருக்கணும்னா நோ ப்ராப்ளம் மாற்றிடலாம் வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு அவர் மா அவருமே எனக்கு ரெண்டு பாட்டு மாற்றி கொடுத்தார் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது வரைக்கும் ரகுநந்தன் சாராக இருக்கட்டும் யுவன் சங்கர்ராஜர் சாராக இருக்கட்டும் மான் சாராக இருக்கட்டும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி போன வாரம் கூட மான் சார்ட்டை பேசிட்டு இருந்தேன் சார் இப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் இப்படி முன்னும் பேசிட்டுருக்கேன் உங்களுடைய மானசீக குருவான பாலாஜி சக்திவேல் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலி நான் வந்து நான் லிங்குசாமி சார்ட்டை போய் கதை சொன்னேன் ஃபஸ்ட் போய் கதையை வந்து முதல் நாள் போஷன் சொன்னேன் ரெண்டாம் நாள் லிங்கசாமி சார்ட்டை சொன்னேன் அப்போ கீழே வந்து கிட்டப்படம் வழக்கீன்னு பதட்டி பதட்டிக்கலும் சார் எப்போ கேட்டாலும் அடுத்த படம் அடுத்த படம் சொல்கிறாரு அடுத்த தடவை நான் அவரை பார்த்தேனா சார் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அடுத்த தடையும் சொல்லுவார் நீ அடுத்த தடவை வாடான்ட்டு நான் இல்லை சார் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீங்கள் வாங்க நான் சொல்லணும் சார் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னே நீங்கள் சேர் நீங்கள் வந்து நான் சொல்லிடுறாங்க நம்ம படம் பண்ணுறது அப்படின்னா சரி 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 அப்படின்னாரு அதே மாதிரி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பாலாஜி சத்யவர் சார் உங்களுக்கு போனேன் நான் ஆ வானவீனு அப்படின்னாரு வானவீன் அப்படின்னா அப்படி படம் தெரியாது தெரியாது சார் தெரியாது வானவீனு அப்படின்னே அப்புறம் சொன்னார் சார் இந்த மாதிரி நான் படம் போட்டேன் இங்கு சொல்லிட்டாருவா அப்படின்னாரு அவ்வளோ இல்லை சார் உங்களை ஆடியோ புக்ஸ்ல தான் கூப்பா இருந்தது அவ்வளோ இல்லை சந்தோஷம்டா ரொம்ப ஹாப்பிடா அப்படின்னாரு படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குன்னு சொன்னான் சூப்பராக இருக்கா இன்னும் சொல்ல போனால் அது காதலோட பாதிப்பாக கூட இருக்கலாம் கிளைமேக்ஸில் வந்து ஆக்சுவலி தாத்தா பைத்தியமாக போகிறது முதல்ல வந்து நான் சாகரம் மாதிரி தான் வச்சுருந்தேன் அப்புறம் இங்கே இங்கே ஒரு உண்மை சம்பவம் நடந்தது சர்க்குணம் சாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு உண்மை அவருக்கு அந்த கலவாணி முடிஞ்சதுக்கப்புறம் சர்க்குணம் சாரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒன்று நடந்துச்சு சார் சொன்னாரு டே சாகிறத விட இது சூப்பரா இருக்கும்டா அப்படின்னா ஆமா சார் கரெக்டா இருக்கும் சார் அப்படின்ட்டு அதை தூக்கி அதாவது நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் நான் சார் இந்த மாதிரி நடந்திருக்குல்ல இதை நம்ம தூக்கி வச்சிடலாம் அவரும் சொன்னாலும் ஆமாட்டா நல்லா இருக்கடா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த இதை தூக்கி உள்ள வச்சான் அது அந்த கதைக்கு அது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அந்த இருந்தது மஞ்சப்பே அதுக்கும் நிறைய சண்டைகள் நடந்தது சர்க்கணும் சார் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க நீங்களும் சாமி சார் எல்லாரும் ஒத்துட்டாங்க போசனையை வந்து அதை இவ்வளோ வரைக்கும் ஜாலியா சொல்லிட்டு தாத்தாவை கடைசியில் காலி பண்ணணுமா ஒன்று பண்ணுவோம் மாதிரி டார்லிங் டார்லிங்ல அது மாதிரி காமெடி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னாரு நான் சொன்னேன் அண்ணே காமெடி பண்ணால் படமாக இருக்காது போசன நிறைய விஷயங்கள் சஜஷன் சஜன் நான் அந்த தாத்தாவை வந்து குதிரையில கூட்டிட்டு போற சீன் எல்லாம் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணது அவர் தான் தம்பி இந்த மாதிரி வந்து அந்த சீன் சொல்றேன் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கா அப்போ அவர் சஜஷன் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் இல்லை கிளைமாக்ஸ் வந்து பாக்யராஜ் சார் பண்ண பண்ணால் தான் நல்லா இருக்கும்னாரு நான் சொல்கிறேன் என்ன ஏன்னா இது வந்து நான் நான் இந்த படம் எடுக்கிற காரணமே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே அந்த தப்பு யாரும் பண்ணிடக்கூடாண்டது தான் அப்போ அதுக்கு இதுதான் கிளைமாக்ஸ் நேசி இது ரொம்ப ரெகுலர் படமாக அப்படின்ற அவர் யாருமே ஒத்துக்கல அது லிங்கசாமி சார் அந்த தான் பண்ணுறாரு டைரக்டர் என்ன சொல்கிறார் கிளைமாக்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு அப்புறம் சர்க்குணம் சார் கூட வந்து பாசிட்டிவ் போயிடலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கற சார் பாத்தி வேணாம் சார் அப்படின்னா அவர் லிங்கசேம் சார் ஒரு வார்த்தை சொன்னார் போஸும் ஒரு விஷயம் சொல்றாரு சர்க்குணம் சாரும் சொல்றாருன்னா நீ மாற்றணும்னு அவசியம் இல்ல பட் அனலைஸ் பண்ண ஏன்னா அவரும் ஒரு சாருமே ஒரு கலவாணி வாகை சுடுவான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு போஸ் உங்களும் வந்து ஒரு இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா ஏதோ அவங்க ஒரு அனுபவத்தில் ஒன்று சொல்றாங்க நீ மாற்றி நான் சொல்லவே மாட்டேன் அது அது வந்து எப்பவுமே டேரக்ட் கால் பட் அதை அனலைஸ் பண்ணு பாரு அப்படின்னாரு சரிங்க சார் அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறேன் சார் நான் அதுதான் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தேன் சார் இந்த கிளைமாஸ் தான் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னே அப்போ ராஜ்கிரன் சார் ஒரு தடவை வந்து லிங்கசாமி சார் பேசு அவங்க ரெண்டு பேர் பேசும்போது ராஜிகிரன் சார் சொல்லியிருக்காரு அப்போ அந்த இந்த கிளைமாக பே வார்த்தை பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கும்போது தம்பி அந்த கதைக்கு அதுதான் தம்பி கிளைமாக சொல்லி லிங்கசாமி சார் ராஜிகரன் சார் சொல்லியிருக்கார் கட் பண்ண அடுத்து எனக்கு ஃபோன் வருது ராகவன் இனிமேல் யாருமே உங்கள்ட்ட கிளைமேக்ஸை பற்றி பேச மாட்டாங்க அதான் கிளைமாக நீ ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருக்கேன் இல்லைங்க சாமி சார் சொன்னேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் சர்க்குணம் இயக்கிய படத்தில் ரொம்ப வித்தியாசமான படம் வாகேஷ்வா அந்த படத்தில் பணியாற்றியது எப்படி சார் அது பயங்கர ஒர்க்கு சார் அது அது ஒரு டீட்டெயில் ஒர்க்கு அதாவது அந்த அது காலகட்டத்தில் வந்து அதுக்கு இதுவே சொல்லுவாங்க என்னமோ பத்திரம் சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட பத்தம் சார்ஜி சார் ஒர்க் பண்ணி வேலை வாங்குறதுக்குன்னு ஒரு பத்திரம் ஒன்று இருக்குது ஒரு இடத்துல போய் வேலை வேலை பார்த்துட்டு அங்க ஒரு பத்திரம் கொடுப்பாங்க அதை வச்சுதான் டீட்டெயில் எடுத்தாங்க அந்த வந்து வந்து சார் கோ முருகதாஸ் நம்ம டோரா டேரக்டர் மணிமாரண்ணன் இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்கும் பயங்கர ஒர்க்கு இப்ப மணிமாரன் வந்து செட் ஒர்க் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவர் பாத்துக்கிட்டாரு ஒரு மரத்தையே பேத்து எடுத்துட்டு வந்தாங்க ஆல மரத்தை பேத்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி எட்டு வந்து அது பெரிய ஒர்க்கு சார் வாகைச்சூட வந்து பிரமிப்பான ஒருக்கு அந்த அளவு மாதிரி டீட்டெயிலிங்கும் அவ்வளோ டீட்டெயில் சார் ரொம்ப அது வந்து வச்சாங்கன்னா ஆடியன்ஸுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது சார் ஆனால் சர்க்குணம் சார் வந்து அது அந்த டீட்டெயிலிங் பார் அது நம்ம அந்த டீட்டெயிலிங் இருக்கணும் இருந்தால் தான் அது அப்படின்ற அளவுக்கு சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட அவ்வளோ சர்பணம் சார் மெனக்கெடுவார் அவர்கிட்ட அதான் சொல்லு சார் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து மெனக்கெடலும் டீட்டெயிலிங் சார் அதே மாதிரி பின் பேக் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு அட்மாஸ்பியராக நீங்கள் போங்க ரைட்டில் போங்க லெஃப்டில் வாங்க பின்னாடி வாங்க அது சொல்ல மாட்டார் ஒரு பேக்டாப்ல ஒரு கதை சொல்லுவார் இப்போ பேக்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ வந்து உரமூட்டை வாங்குறாங்கன்னா அந்த உரமூட்டைக்குள்ள அங்கே ஒரு கதை நடந்துகிட்டு இருக்கும் இங்கே வேற ஒரு கதை நடந்துகிட்டு இருக்கும் இங்கே சீன் போயிட்டு இருக்கோம் அதுக்கு பேக் ட்ராப்ல ஒரு கதை போயிட்டு இருக்கும் அவர்கிட்ட அந்த நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது சார் சட்ட விமல்மே திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான படம் அது நான் சார் தான் கதை கேட்டு முடிச்சுன்னு அவரே சொன்னார் சார் இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ பட் நான் இதை நான் பண்ணுவேன் ஏன்னா ஹிட்லிஸ்ட்ல இது ஒன்று அப்படின்ட்டு நான் அவருமே வந்து சார் ரொம்ப பிருந்தன்னுங்க சொன்னது அது கதை கேட்டு முடிச்சோன்னே சொன்னார் அவரும் பாபி மாஸ்டர் தான் கேட்டாங்க பாபி ஆண்ட்ரி மாஸ்டர் வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர்னா கேட்டுட்டு பாபி ஆண்டனி மாஸ்டர் சொன்னால் சூப்பராக இருக்கடாங்கதான் பெருசாக அடிக்கும்டா அப்படின்னு ரொம்ப நன்றி அதான் தேங்க் யூ அனுபவத்தில் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ பரம்பரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூல டாக்கிஸ் டாட் கோ